வணக்கம், இது யூடர்ன், நான் பிரகாஷ். இது குட்டி ஃபேக்ட் செக். மோடி நினைச்சா உக்ரைன் போரை வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு செய்திகள் எல்லாமே வருது. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு தினமலர் என்ன பண்ணுறாங்க, இந்தியா கிட்ட அமெரிக்கா கெஞ்சுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உக்ரைன் போரை வந்து நிறுத்தத்துக்கு இந்தியா அப்படின்றது வந்து பிரதமர் கிட்ட இப்படின்னு செய்தியை வந்து வெளியிடுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே யார் சொன்னதாக குறிப்பிடுறாங்கன்னா, அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் செய்தி தொடர்பாளர் இருக்கிற ஜான் கிர்பி அப்படின்றவர் பிரஸ் மீட்டில் சொன்னார் அப்படின்னு அந்த செய்திகள் வந்து எல்லாமே வருது. வெள்ளை மாளிகையில் வழக்கமான நடக்கிற பிரஸ் மீட் வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி நடந்திருக்கு. அந்த பிரஸ் மீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஜான் கிர்பி வந்து பேசியிருக்காரு. அந்த பிரஸ் மீட்டோட முழு வீடியோ வந்து வெள்ளை மாளிகையோட அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கமான த ஒயிட் ஹவுஸ் அப்படின்ற பக்கத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் 47வது நிமிஷத்துக்கு மேலே லாஸ்ட் குவஸ்டின் எதனா இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, ரகுபீர் கோயல் அப்படின்றவர் வந்து உக்ரைன் போர் சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருனா, President Putin to stop the war, and this is not the way that this time that war should go like this. And you think there is still time for Prime Minister Modi to stop the war or convince President Putin? கடந்த ஒரு வருஷமாக உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த போரை பற்றி, இந்த போரை நிறுத்த சொல்லி இந்திய பிரதமர் மோடி வந்து ரஷ்ய அதிபர்கிட்ட வந்து பேசியிருந்தார். மோடி வந்து இந்த போரை நிறுத்தத்துக்கான காலம் கடந்து போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மோடி வந்து நினச்சா இந்த போரை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. இதுக்கு ஜான் கிர்பி என்ன பதில் சொல்கிறாருன்னா, I think there's still time for Mr. Putin to stop the war. I think there's still time for Mr. Putin to stop the war. புதின் நினச்சா இந்த போரை வந்து நிறுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு வாட்டி அழுத்தி சொல்கிறார். அப்போ மறுபடியும் இந்த ரிப்போர்ட்டர் வந்து குறுக்கிட்டு என்ன கேட்குறாருன்னா, மோடி வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு முன்வைக்கிறார். அதுக்கு ஜான் கிர்பி என்ன பதில் சொல்கிறாருன்னா, மோடி என்ன முயற்சி எடுக்கிற விரும்புகிறாரோ அதை வந்து எடுக்கட்டும். உக்ரைனில் நடக்கிற ரஷ்யாவோட அத்துமீறல்களை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அமெரிக்கா அதுக்கு ஒத்துழைப்பு தரும் அப்படின்னு சொல்கிறார். இதை தவிர அந்த பிரஸ் மீட்டில் மோடியை பற்றி வேறு எதுவுமே பேசப்படலை. இந்த வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்டை ஒயிட் ஹவுஸோட இணையதளத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதுலேயும் நாம் இப்போ என்ன சொன்னமோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர வேறு எந்த குறிப்புமே மோடியை பற்றி இல்லை. ஆனால் இந்த நிகழ்வை பற்றி செய்தி வெளியிட்ட தமிழ் ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் இருக்கிற இங்கிலீஷ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், இவங்க எல்லாருமே மோடி நினச்சா உக்ரைன் போரை வந்து நிறுத்திட முடியும், மோடி வந்து சமாதானம் பேசினா இந்த போரை நிறுத்திட முடியும் அப்படின்னு வந்து ஒரு தவறான செய்தியை வந்து திருச்சி வெளியிடுறாங்க. இதையெல்லாம் பிஜேபிக்காரங்க அமர் பிரசாத் ரெட்டி உட்பட பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பெருமையை வந்து மோடியோட பெருமை இதுதான், பார்த்தீங்களா ஒரு நேஷனலுக்கு வந்து ஒரு நல்ல லீடரு அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு தவறான தகவல் அப்படின்றதுதான். இது சம்மந்தமாக ஆதாரங்களோட youturn.in வெப்சைட்டில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து கட்டுரைகளை வந்து வெளியிட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் படிங்க. நன்றி.